திருப்பூரில் வீட்டில் தனியாக இருந்த 11 வகுப்பு மாணவி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் செந்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார். செந்தில், வணக்கம். வீட்டில் தனியாக இருந்த 11 வகுப்பு மாணவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார், இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். சிந்துஜா, உடுமலையில் வீட்டில் தனியாக இருந்த 11 வகுப்பு பள்ளி மாணவி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டு அவர்கள் தற்கொலை என்ற கோணத்தில் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பத்திரகாளியம்மன் லேஅவுட்டை சேர்ந்த சண்முகம் என்பவரின் மகள் ஹர்த்திகராஜ், இவர் உடுமலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 11 வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவி வீட்டில் தனியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவியின் தாயார் பணி முடிந்து வீட்டுக்கு வந்துள்ளார். வீட்டின் பின்புற வாசலில் மகள் ஹர்த்திகராஜ் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவியின் தாயார் கூச்சலிட்ட சத்தத்தை கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் மாணவியை மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மாணவி இறந்து விட்டதாக அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த மேற்கு மண்டல ஐஜி முத்துசாமி, திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சசாங் சாய், உடுமலை டிஎஸ்பி தேன்மொழி வேல் தலைமையிலான போலீசார் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் உடுமலை அரசு மருத்துவமனையில் மாணவியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது. இதனையடுத்து மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிந்துஜா, விவரங்களுக்கு நன்றி. செந்தில்.